இச்சைப்படி ராமனை நீ எப்பொழுது சந்திக்க வேண்டும் என்றால் அவர் மரவுரி அணிந்து கொண்டு தனது அன்பு சகோதரனுடன் ரிஷிமுக பருவத்திற்கு வரும்பொழுதுதான். எப்போது தேவ ரிஷி, எப்போது எப்பொழுது வருவார் என்று என்னால் கூற இயலாது. ஆயினும் விரைவிலேயே வருவார். அப்பொழுது உன்னுடைய பராக்கிரமத்தை காட்டும் செயல் ஆரம்பமாகும். அந்த செயல் வையகத்தில் பல யுகங்களுக்கு நிலைவில் இருக்கும். தேவரிஷியே, எனது ஸ்ரீராமனுக்கு உதவி செய்ய எனது உணர்வுகள் தீப்பிழம்பை போல் எரிந்து கொண்டிருக்கிறது. நாராயண நாராயண, சிறிது காலத்திற்கு இந்த தீயை உன் மனதிற்குள் கட்டுப்படுத்திக் கொள்ள அனுமான். சரி தேவரிஷியே, தாங்கள் ஆணையை சிறமேற்கொள்வதுதான் எனது தர்மம். இனி என்னுடைய சக்தி அனைத்தையும் உணர்வுகளை அடக்குவதில் செலுத்துகிறேன். சரி, எனக்கு அனுமதி கொடு. தேவரிஷி, தாங்கள் எனக்கு ஒரு உதவி செய்வீர்களா? ஆணையிடு அனுமான், பகவான் போல உனக்கு உதவி செய்ய நான் காத்திருக்கின்றேன். தேவரிஷி, நான் ஒரு இக்கட்டில் இருக்கிறேனே. இக்கட்டா? என்ன இக்கட்டு? தேவரிஷி, எனது நண்பன் சுக்ரீவன் வாலியினால் மிகவும் துன்புறுகிறான் என்பது தங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும், எனக்கு இதுவும் தெரியும். சுக்ரீவன் அண்ணன் வாலியை உனது கைகளினால் கொல்ல நினைக்கிறான். ஆனால் நீ அவ்வாறு செய்யாதே. அவனது முடிவு உன் கைகளினால் நடக்காது. பிறகு யார் கைகளால் கொல்லப்படுவான் வாலி? அது நாராயண நாராயண, நீ இந்த மாதிரி கேள்விகளை கேட்காதே. எல்லாம் இறைவனுக்கு தான் தெரியும். நீ இந்த செயலை இறைவனிடம் விட்டுவிடு. சுக்ரீவனுக்கு எடுத்துக்கூறு, அவனுக்கு கிஷ்கிந்தையின் அரியணை நிச்சயம் கிடைக்கும். அதுவரை அவன் பொறுத்திருக்க வேண்டும். நானும் அதைத்தான் கூறுகிறேன். ஆயினும் அவனின் பேச்சை கேட்க தயாராக இல்லை. அவன் உன் பேச்சையும் கேட்பான், புரிந்து கொள்ளவும் செய்வான் அனுமான். சரி, நான் வருகிறேன். வணக்கம் தேவரிஷி. சுக்ரீவன், நீயா? ஆமா அனுமான், நான் எல்லாவற்றையும் கேட்டேன். இனி உன்னிடம் ஒன்றும் கூற மாட்டேன். ஜெய் ஸ்ரீரா, ஜெய் ஸ்ரீரா. ராஜ வைத்தியரே, இவரது உடல்நிலை எப்படி உள்ளது? மகாராணி, இவர் மனதிற்குத்தான் சக்தி தேவைப்படுகிறது. இப்பொழுது இவர் ஓய்வெடுக்க வேண்டும். நான் இவருக்கு மருந்துகளை அனுப்பி வைக்கிறேன். ராஜ வைத்தியரே, அவருக்கு மன அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது, ஆகையால் தான் இவ்வாறு உள்ளார். சிறிது காலத்தில் குணமாவாரா? கவலை கொள்ள வேண்டாம் மகாராணி, ஒன்றை மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள். அவர் மனதிற்கு அதிர்ச்சி ஏற்படும் வகையில் எதுவும் கூறாதீர்கள். நான் மருந்துகளை உடனே அனுப்பி வைக்கிறேன். வணங்குகிறோம். காண்கிறீர்கள் அல்லவா மகாராஜா, நான் மறுபடியும் கூறுகிறேன், இங்கிருந்து செல்லும் எண்ணத்தை விட்டு விடுங்கள், எண்ணத்தை விட்டு விடுங்கள். தந்தையே, கண்களை திறவுங்கள், கண்களை திறவுங்கள் தந்தையே.
தந்தையே, செல்வதற்கு முன் தங்கள் அனுமதியை பெற வந்துள்ளேன். தந்தையே, நானும் அண்ணன் ராமனுடன் காட்டிற்கு செல்ல அனுமதி வேண்டுகிறேன். நானும் இவர்களுடன் செல்ல முடிவெடுத்துவிட்டு எனக்கும் அனுமதி அளியுங்கள் தந்தையே. எவ்வளவு இரக்கமில்லாதவர்களாகிவிட்டீர்கள் மூவர். என்னை தனியாக விட்டு செல்கிறாயா ராமா? தந்தையே, நான் லக்ஷ்மணனுக்கும் சீதைக்கும் புரிய வைக்க முயற்சி செய்தேன். அவர்கள் எனது பேச்சை கேட்கவில்லை. தாங்களே கூறுங்கள். எனக்குள் எவருக்கும் புரிய வைக்க சக்தி இல்லை மகனே ராமா. அவர்கள் விருப்பம் போல் செய்யட்டும். எனக்கு யாருக்கும் புரிய வைக்க சக்தி இல்லை ராமா. யாருக்கும் புரிய வைக்க சக்தி இல்லை. நான் மிக விரைவில் இங்கிருந்து செல்வது அவசியம். நாளை சூரிய உதயத்திற்குள் காட்டிற்கு சென்று விட வேண்டும். அன்னை கைகேயிக்கு வாக்களித்துள்ளேன். கைகேயின் பெயரை அடிக்கடி கூறி என் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சாதே ராமா. மகாராஜாவின் இந்த நிலையை கண்டு உனக்கு எதுவுமே தோன்றவில்லையா ராமா? தங்களது கர்மத்தை செய்வனையின் பலனை அனைவரும் அனுபவிக்கிறார்கள். ஆயினும் எது சத்தியமோ அவ்வழியில் அனைவரும் நடக்க வேண்டும். எனக்கு உதவி செய்யுங்கள். எனக்கு ஆசி அளியுங்கள். நான் தங்கள் பெயரை காப்பாற்ற வேண்டும். பணிவிடை செய்யும் பொழுது எங்களையும் ஒரு அங்கமாக நினைத்துக் கொள்ளுங்கள். தங்களிடம் ஒரு வேண்டுகோள். தந்தைக்கு அவர் கடமையை எடுத்து கூறுங்கள். அவருடைய துக்கத்தை போக்க முயற்சி செய்யுங்கள். ராமா, நீ எங்களை எந்த திசைக்கு அழைத்து செல்கிறாய்? நான் திக்கு தெரியாத காட்டில் இருக்கிறேன். நீ உனது கடமையை சரிவர செய் ராமா. என்னால் வேறு எதுவும் கூற இயலாது ராமா. Thank you.
இந்த செயல் நடக்க விட மாட்டோம். ராமன் காட்டிற்கு செல்ல அனுமதிக்க மாட்டோம். அயோத்தியா மக்கள் ராமனை காட்டிற்கு செல்ல விட மாட்டார்கள். யார் ராமனை காட்டிற்கு அனுப்புகிறார்கள் பார்க்கலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். மகாராஜா என்ன செய்வார்? செய்வனையே அனுபவிக்க வேண்டும். அவர் வேண்டுமானால் அனுபவிக்கட்டும். ராமன் ஏன் அனுபவிக்க வேண்டும்? இல்லை, நாம் ராமனை காட்டிற்கு அனுப்பிவிடக் கூடாது. அயோத்தியின் மக்களே, அயோத்தி நகரின் நாலா பக்கமும் அயோத்தி மக்கள் அரணாக நிற்க வேண்டும். நாம் ராமனை அயோத்தியை விட்டு செல்ல அனுமதிக்க கூடாது. தங்கள் அனைவரின் உதவியும் எங்களுக்கு தேவை. இவ்வாறு கண்ணீர் விட்டு எங்கள் மனதை நீங்கள் நோகடிக்காதீர்கள். நான் உங்களிடம் வேண்டுகிறேன், தைரியமாக இருங்கள். எங்களுக்கு தைரியம் இல்லை. வணக்கம் ராமா, நான் உன்னிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். விஷயத்தை கூறுங்கள் அமைச்சரே. காடு செல்லும் செய்தியை கேட்டு அயோத்திய மக்கள் துக்கமும் சோகமும் கொண்டுள்ளார்கள். ஆகையால் நீங்கள் இப்பொழுது... எங்கள் முடிவில் மாற்றம் இல்லை, நான் நமது மக்களுக்கு எடுத்து கூறுகிறேன். இல்லை ராமா, அயோத்தியர் மக்களின் உணர்ச்சிகள் கட்டுக்கடங்காமல் கொந்தளிக்கின்றன. அவர்களுக்கு புரிய வைக்க முடியாது. கூறுங்கள், உங்கள் யோஜனை என்ன? உங்களுக்கே தெரியும், நான் காட்டிற்கு செல்லும் நேரம் கணிக்கப்பட்டு விட்டது. அதன்படி நான் அயோத்தியை விட்டு செல்ல வேண்டும். இளவரசா, பகலில் நீ அயோத்தியை விட்டு செல்வது என்பது முடியாத செயல். நமது அயோத்திய மக்கள் எதிர்த்து நிற்கலாம். ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும் அமைச்சரே, சொல்லுங்கள். நான் உன்னிடம் கேட்டுக்கொள்கிறேன், நீ இரவில் அயோத்தியில் இருந்து யாருக்கும் தெரியாமல் செல்ல வேண்டும். இருந்தும் நாங்கள் இங்கிருந்து சென்ற பிறகு நாங்கள் சென்ற செய்தி தெரிந்துவிடும். அப்பொழுது எங்கள் நிலை என்ன அமைச்சரே? அப்பொழுது அவர்கள் ராமரின் ஆசையையும் விருப்பத்தையும் ஏற்றுக்கொண்டு துக்கத்தை அடக்கிக் கொள்வார்கள். நீ எனது வேண்டுகோளை ஏற்றுக்கொள் ராமா. தங்கள் விருப்பம் அமைச்சரே. லக்ஷ்மணா, சீதா, பொழுது சாயும் வரை நம் குலதெய்வம் சூரியனுக்கு பூஜை செய்வோம். தங்கள் ஆணை. ஜாய் ஸ்ரீராம், ஜாய் சிவசங்கரா. அனுமான், நீ கைலையில் இந்நேரத்தில்? பிரபு, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எனது மனம் மிகவும் துன்பப்படுகிறது. ஆகையால் என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. எனவே தங்களை தரிசிக்க வந்தேன். அனுமான், நீயே துக்கத்தை போக்குவாயாக. ருத்ரனின் அவதாரம் துன்பங்களை போக்கிவிடும், அதுவே சோகப்படக்கூடாது. சர்வேஸ்வரா, பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீராமனுக்கு இந்த நிலைமையானது ஏன் ஏற்பட்டுள்ளது என்று கூறுங்கள். தாங்கள் இருந்தும் கூட இவையெல்லாம் ஏன் நடக்கிறது பிரபு? அனுமான், நடப்பவை எல்லாம் விதி எழுதி வைத்த வழிப்படிதான் நடக்கிறது. ராமாவதாரத்தின் இந்த திருவிளையாடல் அவர் பெருமையை எடுத்துக்காட்டும். மானிடர்களுக்கு உத்தமனாக வாழ்வது எப்படி என்று எடுத்துக்காட்ட இவ்வாறு நிகழ்கிறது. ஆனால் இந்த அநியாயத்தை நான் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது பிரபு. ஒரு வழி கூறுங்கள், எனக்கு தயவு செய்து கூறுங்கள். நாராயண நாராயண. வணக்கம் சங்கரா. வாழ்க பல்லாண்டு. வணக்கம் குருதேவா. சர்வேஸ்வரா, நான் தான் அனுமானுக்கு கட்டளையிட்டேன். ராமர் கிஷ்கிந்தை வரும் வரை
அவரை அனுமான் காணக்கூடாது என்று கூறினேன். ஆகையால் தான் இவன் வருத்தம் அடைந்து தங்களிடம் முறையிடுகிறான். குருதேவா, தாங்கள் எனக்கு ஆணையிட்டு என்னை இவ்வாறு கட்டிவிட்டீர்கள். பிரபு, தாங்கள் இவரிடம் கூறுங்கள், இவருடைய ஆணையை திரும்ப பெற்றுக் கொள்ள சொல்லுங்கள். அனுமான், ஒரு முறை ஆணையிட்டால் அதை திரும்ப பெற முடியாது. அப்படி செய்தால் வையகத்தில் தர்மம், மரியாதை, அருமை பெருமைகள் அனைத்தும் மறைந்துவிடும். அமைதியாக ஆணையை நீ நிறைவேற்று அனுமான். ஆயினும் பிரபு, ஸ்ரீராமனுக்கு நடக்கும் அநியாயத்தை நான் எவ்வாறு பார்த்துக் கொண்டிருக்க முடியும்? தாங்கள் வையகத்திற்காக ஆலகால விஷத்தை குடிக்கவில்லையா? அனுமான், நான் குடித்த விஷத்தைப் போல நீயும் இந்த உணர்வுகளை உனது தைரியத்தை கொண்டு அடக்கிவிடு. கோபமும் ஆவேசமும் ருத்ர அவதாரத்திற்கு அழகானதல்ல. செய் அனுமான். வாழ்க பல்லாண்டு. தங்கள் ஆணை. வணக்கம் தேவரிஷி. ஜாய் ஸ்ரீராம். Yeah.